கட்சி சார்பாக நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி சார். நான் ஒரு ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி, டெக்னிக்கல் சைடில் ஒரு 35 வருஷமாக வேலை செஞ்சுட்டு ஓய்வு பெற்றுவேன். சேலம் டு கரூர் ஒரு புதிய லைன் போட்டாங்க, அந்த லைன் முழுவதும் நான் தான் இருந்து வேலை செஞ்சேன். குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து அடைகிறது. 25 நாள் 20 நாள் 22 நாள் தண்ணி வராதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க. தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராசிபத்துக்காரனுக்கு பொண்ணு தர மாட்டாங்கிற அளவுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நாளால் கொட்டையும் வந்துடும். 20-25 கட்சிகள் இருக்குது, நிறையா கட்சிகள் லிஸ்ட்டு போடுற மாதிரி ஏபிசிடிஇஎஃப்ஜி கட்சின்னு இருக்குது. அவங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடாமல் உங்களுக்கே நான் ஓட்டு போடணும்? கல்விக்கு நீங்கள் வந்து என்ன தருவீங்க இப்போ? இந்த கேள்வி இந்திய ஆட்சியாளர்களுக்கு சரியான சவுக்கடிக்கான கேள்வி. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு? நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் சரி, கைப்பற்ற விளையாலும் சரி, இந்த மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் 4 சாராய கடைகள், சாமுண்டி தேட்டர்கிட்ட பார், விஜயலட்சுமி தேட்டர்கிட்ட பார், எங்கே பார்த்தாலும் திருமணமெல்லாம் சாராய கடை பார்கள் 24 மணி நேரம் செயல்பட்டு கொண்டு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா டாஸ்மார்க்கும் மூடிடுவீங்க. உங்களுக்குன்னா ஓட்டு போட்டேண்ணா. ஓகேங்களா, நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சட்டையை பிடிச்சி கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு.